காத்தால எழுந்த உடனே பையனை பத்தி கவலையோட எழுந்துக்கிறீங்கன்னா அப்பா ரோல் தானே எழுந்துக்கிறதுன்னு அர்த்தம். அப்பா ரோல்ன்றது உணர்ச்சியா, உடம்பு மேல ஏத்தப்பட்ட உணர்ச்சி இல்லையா? இந்த உடம்பு மேல என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கானேன்னு காத்தால அப்பாவும் அம்மாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பையனை பத்தி படிக்கவே மாட்டேன்றான், அவன் தூங்கிட்டு இருக்கான். நீங்க உங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கேன், காவலையா பேசிட்டு இருக்கு, பொறுப்போட பேசிட்டு இருக்க மாதிரி பேசுறாங்க. இந்த பொறுப்போட பேசிக்கிட்டு இருக்கிற உணர்ச்சிகள் என்ன? அது பேருக்கு வந்து அவர் அப்பா அம்மா கதாபாத்திரம் பேரு, ஆனா வாயை விட்டு ரெண்டு பேரும் புலம்புறாங்க பையனை பத்தி. உணர்ச்சி மயமா கவலைப்படுறாங்க, கவலை உணர்ச்சி. நானு வந்து ரெண்டு நான்கள், அம்மா நானு அப்பா நானு, கரெக்டுங்களா? கவலை உணர்ச்சி மேலிட்டு மகனை பற்றி அம்மா பேச அப்பா பேச உணர்ச்சி மயமாக வார்த்தைகள் எண்ணங்கள் சோக கடலா மாத்திக்கிட்டு இருக்கா இல்லையா, துன்ப கடலா மாத்திக்கிட்டு இருக்கா இல்லையா? யார பத்தி? அவன் தூங்கிட்டு இருக்கான், வானத்திலே தூங்கிட்டு இருக்கான். மகனுக்கு மகனே இல்ல, பொறுமா, தூக்கத்துல யாருமே இல்லையா? இவங்க ரெண்டு பேரும் கூட கொஞ்ச நாள் முன்னாடி ரெண்டு பேருமே இல்ல. இது என்னங்க? இது இந்த இந்த காமெடியே எடுத்து கொடுக்குறாரு, புரியுதுங்களா? நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. அந்த நினைப்பு, அந்த உணர்ச்சி எந்த நானுக்கு, எந்த அம்மாவுக்கு, எந்த மகனுக்கு, எந்த தேசத்துக்கு, எந்த வீட்டுக்கு, எந்த பணத்துக்கு, எந்த புகழுக்கு, எந்த நஷ்டத்துக்கு, எந்த லாபத்துக்கு அப்படின்றத ஜஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா நான் வந்து கதை போடுது. ஒவ்வொருத்தர் மூலமாகவும் உடம்பு மூலமாகவும் ஒரு படம் ஓட்டுது. முக்கியமா நனவு நிலைன்றது ஒரு பொய்ப்படம், புரியுதுங்களா? அப்படின்றது உணரப்படுது.